ஹலோ, ஜனனி இருக்காங்களா? நீங்க? நான் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனில இருந்து பேசுறேன். தாம் தருகிட அப்படின்ற ஒரு ஃபிலிம் பண்றோம். சொல்லுங்க சார், ஜனனி மாம். தாம் தருகிட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட் படம் பண்றோம். ஓகே. ஏற்கனவே தீம் தண்ணனா அப்படின்னு ஒரு படம் பண்ணிருக்கோம். ஜனனியோட ஆர்டிக்கல் வந்து பாத்தீங்கன்னா 1200 ஷோ பண்ணிருக்கா ரெண்டு வயசுல இருந்து. கிளாசிக்கல் டான்ஸ். ஆல்ரெடி ஷீ டன் ஃபார் ஷார்ட் ஃபிலிம் ஆல்சோ, ஷீ டன் ஃபார் 2 ஷார்ட் ஃபிலிம். ஓய், அப்ப நடிப்பு நாங்க சொல்லி கொடுக்க தேவையில்ல. பெறவிலேயே இந்த குழந்தைக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆமா. இவ்வளவு டேலண்டட் ஒரு குழந்தைய வச்சுட்டு நீங்க இத்தனை நாள் எப்படி நடிக்காம விட்டீங்க? மாமா மியான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்ல, மாமா மாமி அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது கேள்விப்பட்டது இல்லையே மேடம். இல்ல இல்ல, மாமா மியாங்கிறது வந்து ஒரு மூவி. ஓ, தெரியுமா எனக்கு இந்த மாம்போ மாமியா தந்தசாமி கேட்டியா, அதானே? அதேதான். ஆமா. ஓ, சரி 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 மேடம். இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் பத்தி பேசலாமா? ஒரு 3C ப்ராஜெக்ட். இது என்னன்னா மியூசிக்கல் சப்ஜெக்ட். நல்ல டான்ஸ் ஆடுற ஒரு குழந்தைக்கும் அதை சொல்லி கொடுக்கற குருக்கும் நடக்கிற பாச போராட்டம் தான் இந்த கதை. அந்த குருவை மிஞ்சிய இந்த சிஷியை வந்து ஒரு நேரத்துல ப்ராப்ளம் ஆயிடுறா. இந்த குருக்கு பொறாம வந்து இவர் என்ன பண்றார், அந்த சிஷியோட நகத்தை போய் வெட்டிடுறார். இல்ல, இது ஒரு காமெடி சப்ஜெக்ட் மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு, ஆனா ரொம்ப இன்னசீகரமான சப்ஜெக்ட். பண்ணியா பண்ணியா இருக்கு. அந்த சீன் தான் திருப்பமே. ஏன்னா நகத்தை வெட்டுறது வந்து நம்ம ஏதோ காலை வெட்டிடுறாரு, இல்ல குரு வந்து தற்கொலை பண்ணின்றார், இல்ல ரெண்டு பேருக்கு சண்டை வருது, அப்பெல்லாம் தான் காமிப்பாங்க. நகத்தை ஏன் வெட்டுறாருங்கிறதுக்கு ஒரு பிளாஷ்பேக் வைக்கிறோம் நம்ம. கண்டிப்பா. இந்த பிளாஷ்பேக்குக்கும் கதைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ஆடியன்ஸுக்கு தோணும் போது பிளாஷ்பேக் உள்ள ஒரு பிளாஷ்பேக் வைக்கிறோம். கடைசியில என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தாக்க, குருவோ சிஷியோ நாட்டியமே நாட்டியம் ஜெயம் அப்படின்றோம். ரொம்ப நாள் கழிச்சு ஹரிதாஸ் படத்துக்கு அப்புறம் தமிழ்ல 32 பாட்டோட ஒரு படம் வருதுன்னா அதுதான். உங்க பொண்ணு நடனத்துக்கு தமிழ்நாடே ரசிகனாக போறது. நீங்க ஒரு 3 லட்சம் ரூபாய் வச்சேன்னா கொடுத்தேன்னா இந்த குழந்தைய வச்சு நம்ம நல்லா படம் எடுத்து ஒரு பெரிய ஆளாக்கிடலாம். யாரு, நாங்க பே பண்ணணுமா, நீங்க பே பண்றீங்களா? நீங்க பண்ணுவேன். அப்படி ஒரு நிலைமை ஜனனிக்கு வரவே வேண்டாம். இல்ல, இது ரொம்ப நல்ல வாய்ப்பு. 30 வாய்ப்புக்காக நான் சொல்றேன். ஓகே, நான் படத்தோட ஃபர்ஸ்ட் பாட்டு ஒண்டி சொல்றேன், உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, இல்லன்னா வேண்டாம் மேடம். தாம் தரிட நூம் தரிடம் தரிடம் தரிட தத்து தரிட தித்து தரிட தாம் தாம் தரிட நோம் தோம் தரிட தாம் தோம் பீம் பாம் பூம் பீம். இதுக்குதான் உங்க பொண்ணு ஃபர்ஸ்ட் ஓபனிங்ல இன்ட்ரோடியூஸ் ஆவா. இது வேணுமா வேணாமா உங்களுக்கு? அதுக்கு பேர் திறமையே கிடையாது, நாங்களே போஸ்ட் பண்ற மாதிரி ஆயிரும். உங்க பொண்ணு திறமையான ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருக்கும் நாளைக்கு சாயங்காலம் தெரியும் ஆண்டி. நான் பிக் எஃப்எம்ல இருந்து பாலாஜி பேசுறேன். யார் ஆட் பண்ணிருந்தாங்கன்னு தெரியல ஆண்டி, ஆனா வந்து சூப்பர் ஆண்டி. தேங்க்யூ சோ மச் ஃபார் டாக்கிங்.